நாடு முழுவதும் பள்ளி மாணவிகளின் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள கல்வி உதவித்தொகை திட்டம் பள்ளி மாணவிகளின் இடைநிற்றலை தடுப்பதோடு பெண்களின் உயர்கல்வி வாய்ப்பையும் உறுதி செய்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். கல்வி மட்டுமே ஒருவரின் நிலையை உயர்த்தும் என்பதில் உறுதியாக இருக்கும் மத்திய அரசு மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வினை நடத்துகிறது. இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் வீதம், 4 வருடங்களுக்கு 48,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக 12ஆம் வகுப்பு பயிலும் வரை வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வின் மூலம் கிடைக்கும் கல்வி உதவித்தொகை சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இங்குள்ள அரசு மகளிர் பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி கனவை மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பூர்த்தி செய்து வருகிறது. இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கடந்த சில வருடங்களில் சுமார் 1 கோடி ரூபாய் அளவிற்கு உதவித்தொகை கிடைத்துள்ளதால் அவர்களின் உயர்கல்வி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வின் பொறுப்பாசிரியர் அருண் கார்த்திகேயன். இந்த NMMS எக்ஸாம்ல எங்கள் பள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட 150 மாணவிகளுக்கும் மேற்பட்டவர்கள் இப்ப பாஸ் ஆயிருக்காங்க. அவர்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலாக நாங்க வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை பெற்றுக் கொடுத்துருக்கோம் என்பதில் ரொம்ப பெருமைப்படுகிறோம். இந்த ஜலகண்டாபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராமப்புற மாணவிகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலமாக அதிகமாக பயனடைந்திருக்கிறார்கள். மிகவும் எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண் குழந்தைகளின் வாழ்க்கையில் போட்டித் தேர்வுகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் தலைமை ஆசிரியை மரிய மர்லின். இது வந்து குழந்தைகளுக்கு ஒரு இன்னும் நிறைய வளரணும், மேல மேல படிக்கணும், சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுப்பதும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கான ஒரு சிறு ஊக்கத்தொகையாகவும் பயன்படுவதால் மாணவிகள் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டுறாங்க. முற்றிலும் நெசவாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள் நிறைந்துள்ள ஜலகண்டாபுரம் பகுதி மாணவிகளின் உயர்கல்வி வாய்ப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. அப்பா வந்து நெசவு தொழில் வார் போடுறாரு, ஒரு கூலி தொழிலாளி தான். இப்போ வந்து 8th வந்து நாங்கள் NMMS எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் மூலியமா எங்களுக்கு வந்து இப்போ 2 வருஷம் 12,000 வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எனக்கு இங்கே இருக்க ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என் ஹையர் ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன இந்த ஸ்காலர்ஷிப் ஏற்படுத்தி கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெண்கள் அதிக அளவில் கல்வி கற்று முன்னேறும் போது நாட்டின் வளர்ச்சியும் சமூக மாற்றமும் ஒரு சேர நிகழ்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் கல்வி உதவித்தொகையாக மத்திய அரசு வழங்குவதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் 1000கணக்கான குடும்பங்களில் அடுத்த தலைமுறையின் உயர்கல்வி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.